உயர் நீதிமன்றம் கொடுத்த 13 திருத்தங்களை செய்யாமல் தான் அன்று பாராளுமன்றத்திலே இவர்கள் இந்த ஆன்லைன் சேஃப்டி பில்லை பாஸ் பண்ணி கொண்டது. அதனால தான் நாங்கள் கூற அன்று இருந்த ரணில் விக்ரமசிங்க அல்ல இப்போ இருக்கிறது. இந்த ஆட்சியாளர்கள் அவர்களுடைய கடைசி காலம் வந்துவிட்டால் அவர்கள் ஜனநாயக விரோதமான செயல் திட்டங்களில் இறங்குகிறது. இழிவு வைத்து கொண்டுங்கள், தேர்தல் வந்தால் சுனாமி வந்தது போல தான் இப்போது போகும். அந்த கஷ்டத்தை எதிர்த்து இந்த அரசாங்கத்தை தோக்கடிக்கக்கூடிய ஆரம்பம் நாங்கள் வரக்கூடிய 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 1:30 மணிக்கு கொழும்புல இருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். தரமான பாடநெறிகளை வழங்கி வரும் அரசு அங்கீகாரம் பெற்ற அமேசான் காலேஜ் உயர்கல்வி நிறுவனம் கல்வி அமைச்சின் கீழ் TVEC பதிவு செய்யப்பட்டு பல பிரபலம் வாய்ந்த UGC பல்கலைக்கழகங்களுடன் 2009 முதல் சுமார் 15 வருடங்களையும் தாண்டி நடத்தி வருகின்றது அமேசான் காலேஜ். பொது ஜனாதிபதி தேர்தலே எந்த காரணத்தை கொண்டும் தவணை போட முடியாது. அந்த தேர்தலே அக்டோபர் மாதத்துக்கு முன்னாலே அதை வைக்க வேணும். இப்போ அதனால் இப்போ அவர்கள் பார்க்குறார்கள், இந்த சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் போல சோஷியல் யூடியூப் போல இந்த சோஷியல் மீடியாவிலே அவர்களுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வந்து அதை கட்டுப்படுத்தி அவர்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்த இயலுமான ஒரு முயற்சி செய்திருக்கிறார்கள். அதே போல் இப்போ எதிர்காலத்தில் அவர்கள் கொணவரத்துக்கு இருக்கிறார்கள் பயங்கரவாதத்தை நிறுத்துறதுக்கான புது சட்டங்கள். இப்போ இந்த சட்டம் மூணகாலாலும் அவர்கள் எதிர்பார்க்கிறது அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை கைது செய்து அவர்களுடைய வாய்களை மூட்டுறதுக்கு. இப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சோஷியல் மீடியா மூலமாக கடந்த காலத்தில் அரசாங்கத்திலே நடத்த பல ஊழல்கள், அவர் செய்த பல குற்றங்கள், அதெல்லாம் வெளிவந்தது சோஷியல் மீடியா மூலமாக. அதனால் மக்கள் கூடுதலாக தகவல் தெரிஞ்சு கொண்டது சோஷியல் மீடியா மூலமாக. எனவே இப்போ இந்த சோஷியல் மீடியாவை நிறுத்துறதுக்கு விக்ரமசிங்க ராஜபக்ச அரசாங்கம் இப்போது பாராளுமன்றத்திலே சட்டங்களை கொண்டு வந்து பாஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இப்போது உயர் நீதிமன்றம் இந்த சட்டங்களை கொண்டு வர முந்தி அவர்கள் கொடுத்த பல திருத்தங்கள் இருக்கிறது. இப்போ அந்த திருத்தங்கள் கூட அவர்கள் செய்து இல்லை என்று தான் இப்போது தகவல் இருக்கிறது. உயர் நீதிமன்றம் கொடுத்த 13 திருத்தங்களை செய்யாமல் தான் அன்று பாராளுமன்றத்திலே இவர்கள் இந்த ஆன்லைன் சேஃப்டி பில்லை பாஸ் பண்ணி கொண்டது. எனவே இப்போது ஸ்பீக்கர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், உயர் நீதிமன்றம் கொடுத்த அந்த அமெண்ட்மெண்ட்ஸை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று இல்லையாண்டு செக் பண்ணி தான் அவர் இதை அவருடைய சிக்னேச்சரை அவர்கள் வைக்கிறது என்று இப்போது அவர் கூறியிருக்கிறார்கள். எனவே மிக தெளிவாக இப்போ விளங்க வருவது அரசாங்கம் ஜனநாயக விரோதமான செயல் திட்டங்களில் இப்போதே இறங்கியிருக்கிறார்கள். அன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் 2001 மீடியா சுதந்திரத்துக்கு எதிராக இருந்த ஒரு சட்டத்தை அவர் நீக்கினார். மீடியா சுதந்திரத்துக்கு எதிராக இருந்த அந்த சட்டத்தை நீக்கினது 2001. இப்போ அதே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ராஜபக்சேயோடு சேர்ந்து கொண்டு இப்போ எங்களுடைய மீடியா சுதந்திரத்தை இல்லாமாக்குறதுக்கு, சோஷியல் மீடியா சுதந்திரத்தை இல்லாமாக்குறதுக்கு சட்டம் திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார். அதனால தான் நாங்கள் கூற அன்று இருந்த ரணில் விக்ரமசிங்க அல்ல இப்போ இருக்கிறது. இப்போ இருக்கிறது ராஜபக்ச அவங்களோட சேர்ந்து கொண்ட இந்த ராஜபக்ச அவர்களுடைய சிந்தனையை இருக்கக்கூடிய அந்த இப்போது இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசான் ராஜபக்ச அவர்களுடைய சிந்தனை இருக்கக்கூடிய அந்த சிந்தனையை பின்படுத்தக்கூடிய விக்ரமசிங்க தான் இப்போ இருக்கிறார்கள். இப்போ அன்று இருந்த அந்த லிபரல் சிந்தனை, அப்படி இல்லாட்டி மீடியா சுதந்திரம் கொடுக்க வேணும் என்று இருந்த சிந்தனை ஒன்றுமே இப்போ அவருக்கு இல்லை. இப்போ அவருக்கு இருக்கிறது மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய சிந்தனை, மீடியா சுதந்திரத்தை இல்லாமாக்கணும், இந்த நாட்டிலே சோஷியல் மீடியாவே இல்லாமாக்க வேணும், அதை கட்டுப்படுத்த வேணும், அரசாங்கத்துக்கு எதிராக வரக்கூடியவர்களை நசுக்க வேணும், பயங்கரவாத சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறவர்களை கைது செய்ய வேணும், அந்த சிந்தனை தான் இப்போது ரணில் விக்ரமசிங்க மத்தியிலே இருக்கிறது. எனவே இப்போது இவர்கள் பார்க்கிறார்கள், மக்களுடைய ஜனநாயக உரிமை கருத்து தெரிவிக்கக்கூடிய அதே போல தகவல் விளங்கக்கூடிய, தகவல் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய உரிமை, அதெல்லாம் இல்லாமாகக்கூடிய முயற்சி இப்போ செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் விளங்க கொள்ளணும் என்னென்றால், இந்த ஆட்சியாளர்கள் அவர்களுடைய கடைசி காலம் வந்துவிட்டால் அவர்கள் ஜனநாயக விரோதமான செயல் திட்டங்களில் இறங்குகிறது. அது எல்லா ஆட்சி காலத்திலையும் நடந்திருக்கிறது. அவர்களுடைய ஆட்சி முடிவர நேரம் வரப்போக்கலை, அவர்கள் மக்களை கொடுமைப்படுத்துவார்கள்,
மக்களுடைய சுதந்திரத்தை இல்லாமாக்குவார்கள், மக்களுடைய கருத்து சுதந்திரத்தை இல்லாமாக்குவார்கள், மக்களுடைய பேச்சு சுதந்திரத்தை இல்லாமாக்குவார்கள், மக்களுக்கு கருத்து தெரிந்து கொள்ளக்கூடிய சுதந்திரத்தை இல்லாமாக்குவார்கள். அப்படி இல்லாமாக்கக்கூடிய நிலைமை நாட்டிலே உருவாக்குறது அவர்களுடைய ஆட்சி முடிவாரதென்று அவர்களுக்கு விளங்கி இருக்கிறது. அதனால தான் விக்ரமசிங்க ராஜபக்சே ஆட்சியும் அந்த நிலைமைக்கு இப்போது தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எனவே இழிவு வைத்து கொண்டுங்கள், தேர்தல் வந்தால் சுனாமி வந்தது போலத்தான் இப்போது போகும். இந்த ராஜபக்ச விக்ரமசிங்க ஆட்சியுடைய இவர்கள் எங்கே போய்த்து நிற்குவார்கள்னு எங்களுக்கு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் இப்போது அரசாங்கத்தை விருத்து கொண்டிருக்கிறார்கள், மக்கள் அரசாங்கம் மேலே கோபம் இருக்கிறார்கள். அதனால் இப்போது நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி இந்த வரக்கூடிய ஜனவரி 30ஆம் தேதி 1:30 மணிக்கு இந்த நாட்டிலே கஷ்டப்படக்கூடிய மக்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல கட்சிகள், பல அமைப்புகள், பல மனித உரிமை அமைப்புகள், பல சிவில் அமைப்புகள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து கொண்டு இந்த அரசாங்கம் கடந்த காலத்திலே இந்த நாட்டிலே உருவாக்கின இந்த பொருளாதார பிரச்சனையை நோக்கி, இப்போது எங்களுடைய ஜனநாயக பிரச்சனையை நோக்கி, இதெல்லாம் நாங்கள் முன்வைத்து கொண்டு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வெட்டே 18% ஆக இருக்கிறார்கள், மக்களுக்கு வாழ்ந்து கொண்டேலா நாளுக்கு நாள் செலவு கூடிக்கொண்டு போகக்கூடிய நிலைமை இருக்கிறது, எங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பி கொள்ளையலாத நிலைமை, அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்பு கொடுத்து கொள்ளையலாமல் மிக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எனவே அந்த கஷ்டத்தை எதிர்த்து இந்த அரசாங்கத்தை தோக்கடிக்கக்கூடிய ஆரம்பம் நாங்கள் வரக்கூடிய 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 1:30 மணிக்கு கொழும்புல இருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். விக்ரமசிங்க ராஜபக்ச அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய முதலாவது ஆரம்பமாக, முதலாவது அந்த விரோத அந்த ஆர்ப்பாட்டங்கள், அதே போல் அதே போல் அரசாங்கத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த டெமோன்ஸ்ட்ரேஷன்கள் இதெல்லாம் நாங்கள் வரக்கூடிய 30ஆம் தேதி 1:00 மணிக்கு கொழும்புலே ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் இப்போது எல்லாத்தையும் தயாராக வைத்திருக்கிறோம். அதன் மூலமாக நாடு முழுவாவே அரசாங்கத்துக்கு எதிராக விக்ரமசிங்க ராஜபக்ச இந்த கொடுமையான, மக்களை கொடுமைப்படுத்துகிற அரசாங்கத்துக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பித்து வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் விக்ரமசிங்க ராஜபக்ச அரசாங்கத்தை தோக்கடிக்கிறதுக்கு தேவையான எல்லா பகுதியிலையும் இருக்கக்கூடிய மக்களை ஒன்று சேர்த்து கொண்டு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறதுக்கு இப்போது தயாராக இருக்கிறோம் என்று நான் கூற விரும்புகிறேன். ரொம்ப நன்றி. தரமான பாடநெறிகளை வழங்கி வரும் அரசு அங்கீகாரம் பெற்ற அமேசான் காலேஜ் உயர்கல்வி நிறுவனம் கல்வி அமைச்சின் கீழ் TVECயில் பதிவு செய்யப்பட்டு பல பிரபலம் வாய்ந்த UGC பல்கலைக்கழகங்களுடன் 2009 முதல் சுமார் 15 வருடங்களையும் தாண்டி நடத்தி வருகின்றது அமேசான் காலேஜ். மேலதிக தகவல்களுக்கு அலையுங்கள் 0314-386-126 அல்லது 0312-591-110 www.amazoncollege.lk. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.